கேம்பிளிங்கும் அப்புறம் கேம்ஸும் ஒன்று கிடையாது. நீ நிறைய பெட்டிங் ஆப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதை பற்றி தான் வீடியோவில் பேச போகிறேன். எப்படி வீடியோ கேம்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க, அது ஏன் பண்ணக்கூடாது, இந்த வீடியோ பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பெட்டிங் ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இந்த கேம்பிளிங் அப்புறம் பெட்டு ஸ்டேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டர்லிங்க் தான், ஒரே வார்த்தை மாதிரி வச்சுக்கலாம். நம்ம கேம்பிளிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல் இல்லை ஆக்ட் மாதிரி சொல்லலாம். ஒரு ஈவெண்ட்டுக்காக நீங்கள் பெட் வைக்க போகிறீங்க, அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரேண்டமாக இருக்க போகுது. ரேஸு, ஸ்போர்ட்டு, குறிப்பிட்ட கார்ட்ஸு, இது போல் பல விஷயங்கள் பெட் வைக்கிறோம். நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிள் பண்ண போகிறீங்க, அது பேர் ஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க. இது பேசிக் சும்மா பேசியிருக்கேன். இப்போ நிறைய பேர் என்ன அசியூம் பண்ணுறாங்கன்னா, இது போல் கேம்பிளிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வீடியோ கேம்ஸ் நினைக்கிறாங்க. இது வீடியோ கேம் கிடையாது. இது ஏன் நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் ஆப்பை தவிர மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட கார்டு கேமையோ என்ன கேமோட இருக்கலாம், அதோடு சேர்த்து கேம்பிளிங் எடுத்துகிட்டு வராங்க, அதாவது ஸ்டேக் வச்சு விளாட்ற மாதிரி. ஸோ நிறைய கார்டு கேம்ஸ் பார்த்துருப்பீங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க, அது போல் பல விஷயங்கள் இருக்குது, அதை பற்றிலாம் பேசலாம் அந்த வீடியோவில். நியூஸில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, இது போல் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய பேரும் தவறான முடிவுகளாக எடுக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து சும்மா விளையாடி பார்க்கலாம்னு ஆரம்பிப்பாங்க, பட் போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கேம் மாதிரியே வந்து ரொம்ப அடிக்டிவாக இருக்கும். வீடியோ கேம் அடிக்டிவாக இருந்தால் டைம் தான் வேஸ்ட் ஆகும் நிறைய. பட் இது அடிக்டிவானால் நல்லா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பணம் அதை செலவு பண்ணால் யோசிச்சு பாருங்கள். நிறைய கண்ட்ரீஸில் டோட்டலாக லீகல் தான். ஸோ யூகேலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிஸ்னஸ் இது, பெரிய எக்கனாமியாக இருக்குது. இல்லை இந்தியாவில் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேனில் இருந்தது, பட் திரும்பி லீகலைஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றிலாம் பேச போகிறது இல்லை. பட் இந்த வீடியோ செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வீடியோ கேமோட கம்பேர் பண்ணுறாங்க, ஏன் பண்ணக்கூடாது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வீடியோ கேம்ஸ் பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோ எல்டர்ஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு வீடியோ கேமோ மூவி மாதிரி தான், ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபார்ம் இது. இப்போ ரீசெண்ட் டைமில் வீடியோ கேம் மூலமாக சொல்கிற ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை விட இல்லை மூவியை விட பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் தான். வீடியோ கேம்ஸும் ஒரு டைப் அது. வீடியோ கேம் பொறுத்த வரைக்கும் பல டைப் இருக்குது. ஒரு படம் பார்க்க போகிறீங்கன்னா அதில் த்ரில்லரு, ஆக்ஷன், இது போல் பல ஜோன்ராஸ் இருக்குது. அதே மாதிரி வீடியோ கேம்ஸில் இருக்க போது ஸ்டார்டிங் ஆக்ஷன் அட்வென்ச்சர், அப்புறம் வந்து இது போல் மல்டிப்ளேயர் கேம்ஸ்லாம் வந்து சின்ன பசங்க ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஆக்ஷன் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலி கேம்ஸு, பசில்ஸு, சிட்டி பில்டிங் கேமு, மேனேஜ்மெண்ட் கேமு, சிமுலேஷன் கேம், இது போல் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து லைஃபுக்கும் உதவும், சில நாலேஜும் சில ஸ்கில்ஸும் அது மூலமாக கெயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தனி வீடியோனா பொறுக்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோ கேம்ஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி தான். ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அதனால் நாட்டுக்கும் அப்புறம் பீப்புளுக்கும் பிஸ்னஸும் அப்புறம் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது கேமிங் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. மூவி இண்டஸ்ட்ரி வந்து எப்பயே ஓவர்டேக் பண்ணிடுச்சுது. ஸோ ஆக்சுவலாக பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி இது. ஒரு மூவி மேக் பண்ணுறாங்கன்னா வந்து பல வேலைகள் இருக்குது. ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் க்ரூஸ் பார்த்துருப்பீங்க, ப்ரொடக்ஷன் க்ரூ, கேமரா க்ரூ, அப்புறம் ஆடியோ க்ரூ. ஒரு படம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து கிட்டத்தட்ட 300 பேர்கிட்ட வந்து வேலை செய்வாங்க. பட் ஒரு வீடியோ கேம் பண்ணுறாங்கன்னா பெரிய அளவில் 3000 பேர் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ஆகிருப்பாங்க ஒரு வேலைக்கு. சில டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமுக்காக 10,000 பேர் வேலை பார்த்துருக்காங்க. டைரக்ட் எம்ப்ளாயிஸ் கிடையாது, பட் ஃப்ரீலான்சிங் இது போல் பல விஷயங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா 10,000 பேர்கிட்ட வந்து வேலை பார்த்துருக்காங்க ஒரு கேமுக்கு. ஆக்டிங் ஃபீல்டு, ஆடியோ ஃபீல்டு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் அதெல்லாம் இந்த வீடியோ நிறைய பேசலை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கேமர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அது பார்த்தா அதுக்கு ப்ரொஃபஷனல் கேரியர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க வீடியோ கேம்ஸில். ஸோ நிறைய எக்ஸ் ஃபுட்பாலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் கேமர் போட்டு அவங்களே ஒரு கேமிங் கிளப் ஆரம்பித்து அவங்களே விளையாட்டுருக்காங்க. இதனால் ஏன் சொல்கிறேன், நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். பட் அதோட முக்கியமாக ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக முக்கியமாக வந்து ரொம்ப வயசானவங்களும் எல்டர்ஸும் என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வயசானவங்களாம் இது போல் கேம்ஸ் விளாட்றியான்னு. நான் யூஸ்வலாக வந்து நான் வீடியோ கேம்ஸ் விளாட்றேன், பட் இதையும் ஒரு கேமாக கன்சிடர் பண்ணுறாங்க அவங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இது போல் கேம்லிங் ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேமுன்னு சொல்லாமல் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கேமே சொல்ல மாட்டாங்கனால யோசிச்சு பாருங்களேன், கேமே வராது பேரில். பட் மற்றவங்க சொல்கிறாங்க. ஸோ சின்ன பசங்களும் இது மிஸ்லீடிங்காக இருக்கலாம், ஏன்னா கேமிங் செக்ஷனில் இருந்தால் யோசிச்சு பாருங்கள். அதை இந்த கேம்லிங் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணுவாங்களே தெரியல, பட் இருந்தாலும் நிறைய ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. அது நல்ல விஷயம் ஆக்சுவலாக. பட் அதோட முக்கியமாக அவேர்னஸ் இருந்தால் போதும். கேம்பிளிங் ஆப்ஸ் இருந்தாலும் அது யூஸ் பண்ண தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக டேஞ்சரு. அவங்களே சொல்லுவாங்க, அதை வார்னிங் கொடுப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் விளையாடிங்கன்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதில் அடிக்டாக இருக்காங்க. நான் எவ்வளோ பேசுகிறேன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பான்சர்ஷிப் மெயில் வந்துச்சு. ஆக்சுவலாக இது போல் கேம்பிளிங் ஆப்ஸுக்கு எக்கச்சக்கமாக. ஸோ நார்மல் ஸ்பான்சர்ஷிப் கூட இது அதிகமாக வந்திருக்கு, பட் எதுவுமே அக்செப்ட் பண்ணலாம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு, அதை நான் பண்ணவும் மாட்டேன் என்றைக்குமே. சரி, அது ஓகே. இப்போ ரெண்டாவது செக்ஷன் போக போகிறோம். இது வந்து நான் டேரெக்டாக சொல்ல முடியாது, பட் இன்டேரக்டாக சொல்ல வர உங்களுக்கு. ஒரு பிஸ்னஸோட லட்சியம் என்ன பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நிறைய பணம் சம்பாதிக்கிற பிஸ்னஸோட லட்சியம் என்ன பார்த்தீங்கன்னா,
ஹியூமன்ஸோட எமோஷன்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான். நிறைய காசு சம்பாதிக்க வந்து டேரக்ட் ஏம் இருக்காது, அது என் ரிசல்ட் தான். பட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். வீடியோ கேம்ஸை பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப அடிக்டிவாக இருக்கும், நல்லாவே தெரியும். ஏன்னா ஃபுல்லாக ஃபன் என்ஜாய் பண்ணுறோம், ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் அடிக்ட் ஆவாங்க. ஏன்னா அதில் பண்ணுற விஷயம்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அடிக்டிவாகவும் நல்லா வந்து ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் பில்ட் பண்ணுவாங்க. பட் வீடியோ கேம்ஸ்லேயும் அப்புறம் இது போல் ஆப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப காமனாக இருக்க போகுது, முக்கியமாக மல்டிப்ளேயர் கேம்ஸ் அதிகமாக இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி. கேம்ஸை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ப்ராபபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மேக் ஃபங்க்ஷன். அது நம்ம வாழ்க்கையில் ஆக்சுவலாக இருக்குது. கரண்ட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராபபிலிட்டி. இன்னைக்கு கரண்ட்டு போகிறது வந்து சான்ஸுக்காக கேட்டிங்கன்னா அது ஒரு ப்ராபபிலிட்டி தான். வீடியோ கேம்ஸில் ஒரு விஷயம் இருக்குது, மைக்ரோ ட்ரான்சாக்ஷனு. ஸோ வீடியோ கேம்ஸில் ஒரு ரொம்ப கான்ட்ரவர்ஸியான விஷயம் தான், அதை பேஸ் பண்ணி லூட் பாக்ஸ் இருக்குது. இந்த லூட் பாக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. இந்த லூட் பாக்ஸ் வந்து ஒரு மிஸ்ட்ரி செஸ்ட் மாதிரி சொல்லலாம். இந்த செஸ்ட்டுக்குள்ளே வந்து அந்த கேமில் இருக்க காஸ்மெட்டிக் இல்லைனா வெப்பன் ஸ்கின்ஸ் இது போல் விஷயம்லாம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து கேமில் பெரிய அட்வான்டேஜெலாம் கொடுக்காது, சுமார் எக்ஸ்ட்ரா லுக்கு தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிடிக்கும், ஏன்னா எமோஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதான் பிஸ்னஸ் மாடலு. ஸோ நிறைய கேம்ஸில் பார்த்துருப்பீங்க, செஸ்ட்டில் ஓப்பன் பண்ணுவீங்க. அந்த செஸ்ட்டை வந்து கிடைக்கிற விஷயத்துக்கு முன்னாடி ப்ராபபிலிட்டி இருக்குது. அதாவது இந்த குறிப்பிட்ட கார்ட் டைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா காமன், ரேர், எபிக், அப்புறம் வந்து லெஜெண்டரி சொல்லுவாங்க. இந்த லெஜெண்டரி பேருக்கு வந்து அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த ஒரு ஒரு கார்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட சான்ஸ் வந்து போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக எவ்வளோ அப்பியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஏபெக்ஸில் பார்த்துப்பீங்க, ஒரு ஏபெக்ஸ் பேக் ஓப்பன் பண்ணோன்னா வந்து எவ்வளோ வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது ஒரு லெஜெண்டரி ஐட்டம் மாட்டுறதுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டலாக ரேண்டம் கிடையாது, ஒரு நம்பர் வச்சுருக்காங்க பின்னாடி. பட் இதை யோசிச்சு பாருங்களேன், நான் ஒரு வீடியோ கேம் செய்ய போகிறேன், அந்த வீடியோ கேம் வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்டரி ஐட்டம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஸோ ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ ஸ்டார்டிங்கில் மட்டும் ரெண்டு லெஜெண்டரி ஐட்டம் கொடுத்துட்டு அப்புறம் அந்த பிளேயர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய செஸ்ட்டு வாங்க வைக்க முடியும்னால. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்டரி ஐட்டம் கிடைக்கிறது ரொம்ப கம்மியாயிடும். அந்த மாதிரி என்னால் கோட் பண்ண முடியும் அந்த கேமில். சப்போஸ் இதே வந்து ஒரு ஆப்பில் செஞ்சாங்கன்னா என்ன ஆப் உங்களுக்கு தெரியும். இப்போ ரியல் லைஃப் ஆட போகிறீங்க, அதில் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ரேண்டம் தான். எந்த விஷயமும் வந்து அதை மாற்ற முடியாது. ஒரு விஷயத்தை தவிர சீட் பண்ணுறது தவிர வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டோட்டலாக ரேண்டம் தான், யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஒரு கேம்பிளிங் ஆப்பில் இதனால் செட் பண்ண முடிஞ்ச யோசிச்சு பாருங்க. நானே ஒரு கேம்பிளிங் ஆப் செய்ய போகிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வீடியோ கேமில் யூஸ் பண்ண டெக்னிக் வந்து யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அதை யோசிச்சு பாருங்களேன். இதே ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் ஆப்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட கண்ட்ரோலும் கிடையாது, அப்புறம் ஆப்ஸ் உங்களுக்கு கண்ட்ரோல் கிடையாது, டோட்டலாக அந்த பிளேயர் நம்பி தான் இருக்கணும். ஸோ இந்த குறிப்பிட்ட பிளேயர் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஸ்டேக் பண்ணுறீங்க. ஃபுட்பால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமன் இது. ஸோ யூகேலாம் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய எக்கனாமி வந்து ஃபுட்பால் சுற்றி தான் இருக்குது. சரி, இப்போ நான் சொன்னேன் அந்த விஷயத்தை வந்து எல்லா கேம்பிளிங் ஆப்ஸும் வந்து பண்ணுறாங்களா கேட்டிங்கன்னா அது மேபி தான், எல்லோரும் பண்ண மாட்டாங்க, மேபி தான் சொல்கிறேன். பட் இதே நீங்கள் ஆன்லைனில் வந்து ஏதாச்சும் ஸ்கெட்சி ஆடு பார்த்தீங்கன்னா பார்த்தாவே ஸ்கேம் மாதிரி தான் தெரியும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டே கொடுத்துட்டிங்கன்னா நல்லாவே தெரிய போகுது உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு. ஸோ பெரிய ஆப்ஸ் கூட நம்பி இல்லை நீங்கள். பட் இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களை பனிஷ் பண்ணதாக போகுது. பட் என்னதான் இருந்தாலும் இது போல் ஆப்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் உங்கள் ஆசையை கண்டிப்பாக ஏற்றி விட போகிறாங்க. ஸோ நிறைய வின் பண்ணுற மாதிரி தெரியும். பட் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் பெரிய அளவில் செலவு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தோக்கிறதுக்கு எக்கச்சக்கமாக வாய்ப்பு இருக்குது, அதை இன்ஃப்ளூயன்ஸ் கூட பண்ணலாம். ஸோ கேம்பிள் என்றைக்குமே ஆக்சுவலாக நல்லது கிடையாது தான். அதை பேன் பண்ணுறாங்களோ இல்லை பண்ண மாட்டாங்களோ அது வந்து மேட்ரு கிடையாது, பட் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பணத்தை லூஸ் பண்ணும் போது ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இது போல் பல விஷயங்கள் வரும். அதான் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத டோட்டலாக ரேண்டமாக இருக்க விஷயத்துக்கு வந்து நம்மையே அவ்வளோ பணம் செலவு பண்ணோம், அது முக்கியமான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து யூத்தாக இருந்தால் ஸோ நிறைய வீடியோ கேம் டோர்னமெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் விளையாடி பார்க்கலாம். நீங்கள் டோர்னமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீ கட்டணும், பட் அது வந்து கேம்லிங் கிடையாது, டோட்டலாக உங்கள் ஸ்கில் யூஸ் பண்ண போகிறீங்க. உங்ககிட்ட நிறைய ஸ்கில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்டுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி தான் அதுவும். ஸோ அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. போக போக கேமிங் இண்டஸ்ட்ரி மேலேயும் இ ஸ்போர்ட்ஸ் மேலேயும் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நல்ல பேரும் ரெக்கக்னைசேஷனும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது போல் பல கண்டென்ட் சேனல் போட்டிருக்கேன், முக்கியமாக கேமிங் இண்டஸ்ட்ரி பற்றி. ஸோ கேமிங் இண்டஸ்ட்ரியில் பல விஷயங்கள் இருக்குது, இந்த சைடில் ரெக்கமெண்ட் ஆகிற அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய்.